நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அம்ருதீபா. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற பூத் கமிட்டி தோறும் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்துமாறு தொண்டர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நமோ ஆப் மூலம் பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் நேற்று புதுச்சேரி, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், தென்சென்னையைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் பேசினார். அப்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பூத் கமிட்டி அளவில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அதன் மூலமே தேர்தலில் வெற்றியை பெற முடியும் என்றும் கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கிடைத்த பயன்களை மக்களிடம் எடுத்துக் கூற வலியுறுத்திய அவர், இராணுவம், தலைமை கணக்காயர், உச்சநீதிமன்றம் என அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் காங்கிரஸ் அவமதிப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தலில் தோற்றால் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு என அழுகின்ற காங்கிரஸ், வெற்றி பெற்றால் வாக்குப்பதிவு இயந்திர நடைமுறையை ஏற்றுக்கொள்வதாகவும் சாடினார். தமிழக பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடியதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தல் பணி தொடங்கிவிட்டதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். இது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. சென்னையில் இருந்து கொண்டே டெல்லியில் இருக்கின்ற பிரதமரோடு கலந்து உரையாட முடிகிறது என்றால் உண்மையிலேயே இது மிகப்பெரிய வாய்ப்பு. தொண்டர்கள் இதனால் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பணி ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் அதிக உற்சாகத்தோடு எங்களது தொண்டர்கள் பணியாற்றுவார்கள். புதுச்சேரியில் முத்ரா கடன் திட்டத்தில் நிதி பெற்ற விமலாதேவி என்ற பெண்மணி தான் தலையணை செய்து லாபகரமாக விற்பனை செய்து வருவதாக கூறினார். இதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர் நமோ ஆப் மூலம் தலையணையை விற்க ஆலோசனை வழங்கினார். நிர்மல் குமார் ஜெயின் என்பவர், வரியை வசூலிப்பதில் காட்டும் அக்கறையைப் போல் நடுத்தர வர்க்கத்தினர், கட்சி தொண்டர்கள் இதிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக இருக்கவும் நடவடிக்கை எடுங்கள் என்று குறிப்பிட்டார். அதற்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை.